கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். நான் வியாசர்பட்டிலேருந்து வருகிறேன். என் பெயர் சுகந்தி. 2016 நவம்பர் மாதம் சொல்கிறாரு, உமக்காக யாவையும் செய்து முடிப்பேன், புதிய வாசலை திறக்கிறேன், கோணலானவைகளை செவ்வையாய் மாற்றி போடுகிறேன், உனக்கு வர வேண்டியது வந்து சேரணும். 2017 மார்ச் மாதம் எனக்கு வர வேண்டிய ஒரு அமௌண்ட்டு வந்தது. அது இல்லாத உனக்கு ஒரு புதிய வீட்டை தருவேன்னு சொன்னார். அதே மாதிரி எனக்கு இந்த வருஷம் வந்து பிப்ரவரி மாதம் ஒரு புதிய வீட்டை கொடுத்தாரு. அப்போவே என்ன சொன்னார், மார்ச் மாதம் நான் வந்து ஜெபம் பண்ணி அழுகிற ஆண்டவரே, எனக்கு வந்து ரெட்டிப்பான நன்மையை தருவேன்னு சொன்னியேன், எனக்கு ஒன்று தானையே வந்துக்குது ஏசப்பா, எனக்கு அம்மாவது வர வேண்டிய வீடே வரலையே அப்படின்னு நான் ஜெபம் பண்ணின்னு இருந்தேன். அப்போ ஆண்டவர் பிரதர்கிட்ட பேசுந்து, உனக்கு ரெட்டிப்பான நன்மையை இப்போவே நான் தருவேன், உனக்காக முன்னே சென்று கோண நாளைவைகளை செவ்வையாய் மாற்றி போடுகிறேன் அப்படின்னு சொன்னேன். ஆண்டவரே நீ எனக்கு தான் சொல்கிறப்பானே. போன மாதம் எனக்கு 17ஆம் தேதி அவங்களே எங்களை கூப்பிட்டு, நீங்கள் வந்து சாவி வாங்கிக்கோங்க, உனக்கு கிடைக்க வேண்டிய வீடு கிடச்சிடுச்சு அப்படின்ட்டு ஆண்டவர் சொன்னார். போன மாதம் 17ஆம் தேதி நாங்கள் சாவியை கையில் வாங்கி, ஆண்டவர் எப்படி எங்களுக்கு ரெட்டிப்பான நன்மை தருவேன்னு சொன்னாரோ அதே மாதிரி எனக்கு ரெட்டிப்பான நன்மையை ஏசப்பா கொடுத்தாரு. அவருக்கு கோடான கோடி நன்றி. எனக்காக ஜெபம் பண்ண பிரதருக்கும் ரொம்ப ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் பேர் நெபுலா, நான் மாதவத்துலேருந்து வரேன். ஐயா தனி ஜபத்தில் சொன்னார், மகளே நீ எல்லாவற்றையும் இழந்து விட்டு வந்திருக்கிற, உனக்கு வந்து ஒரு வீடு வாசல் கட்டி திராட்சை தோட்டங்கள் எல்லாம் நாட்டி நீ ஆசீர்வாதமாக இருப்பேன்னு சொன்னார். அவர் சொன்ன உடனே எனக்கு அது அதிர்ச்சியாக தான் இருந்தது. அந்த படிக்கட்டு கீழே இறங்கும்போது நான் நினச்சிக்கிட்டேன், ஒரு வீட்டை கட்டியே நான் எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்கேன், இன்னொரு வீட்டை கட்டுவேன்னு ஐயா சொல்கிறாரே அப்படின்னு நான் மனசுக்குள்ளே நினச்சிட்டு போனேன். ஆனால் 3 வருடங்கள் கழித்து கடவுள் எனக்கு ரெட்டிப்பாக 2 ஃப்ளோர் கட்டி நான் இன்றைக்கி முடிச்சிருக்கிறேன். ஜெபித் ஐயாவுக்கும் மிக்க நன்றி. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னோட பேர் ரத்னபால், இது என்னுடைய மனைவி ரீட்டா ஜெயந்தி. நாங்கள் வில்லிவாக்கத்துலேருந்து வர்றோம். நான் வந்து ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனியில் ஒரு உயர் பதவியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். வெளிநாட்டு வாழ்க்கை, திடீர்னு ஒரு நாள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம், என்ன அப்படின்னா சொந்தமாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு ஒரு ஆசையில் ஒரு நாள் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு சொந்த தொழிலில் இறங்கிட்டேன். ஆனால் அது பண்ணும்போது ஆண்டவருக்கு அது சித்தமானு தெரியாமல் பண்ணினது தான் தவறு அப்படின்னு நினைக்கிறேன். நிறையா பிரச்சனைகள் வந்தது. தொடர்ந்து ஐயா கிட்ட வந்து ஜெபிச்சுட்டு போவோம். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் பிரச்சனைகள் முற்றி போயிருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாத சூழ்நிலை. அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் பைக்கில் போகும்போது என்னுடைய கண்ணில் ஒரு கெமிக்கல் பட்டு இந்த கண்ணுடைய மொத்தமாக பார்வை போகிற அளவுக்கு பாதிக்கப்பட்டுருச்சு. டாக்டர்கிட்ட போனால், நீங்கள் இன்னும் ஒரு நாள் டிலே பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு விஷன் போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. நான் வந்து அன்னைக்கு மே மாதம் இந்த அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்தில் ஜெபிக்கிறதுக்காக ஐயா கிட்ட வரும்போது இந்த கண் ஃபுல்லாக துணி கட்டியிருந்தவங்க வந்தேன். வந்து ஐயா கிட்ட ஜெபிச்சுட்டு போனேன். அப்போ ஐயா 2 வாரத்தை கொடுத்தாங்க, உன்னுடைய கண் பூரண குணமாகி அடுத்த மாதமே நீ வந்து சாட்சி சொல்வாய் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஸோ ஐயா சொன்ன 1 வாரத்தை அன்னைக்கு அடுத்த மாதமே நிறைவேறிடுச்சு. அடுத்த வாரத்தை உன்னுடைய பிரச்சனைகளெல்லாம் தீர்ந்து சீக்கிரமாக விவரித்து சாட்சி சொல்ல இந்த மேடைக்கு வருவாயின்னு சொன்னீங்களே, அது எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. கடந்த 1 வருஷமாக ஒரு மாதமும் அந்த கேள்விக்கு ஐயா கிட்டே கேட்கணுன்ட்டு சொல்லிட்டு வருவோம், கிட்ட போவோம், ஐயாட்ட ஏதாவது கேள்வி கேட்கணுன்ட்டு போவோம், ஆனால் ஐயாவே ஏற்ற காலத்தில் நான் உன்னை விவரத்தம் படிக்கனுடைய பலத்த கைக்குள் அடங்கிடு, அவ்வளோதான், நம்ம கேள்வியை கேட்க முடியாது, இதே வார்த்தையை சொல்லி சொல்லி அனுப்பிடுவாங்க. இப்படியே ஒரு 11 மாதங்கள் போய்கிட்டு இருந்தது. போன மே மாதம் வந்தபோது ஜெபிக்க வந்தபோது ஐயா சொன்னாங்க, இதோ புதிய வாசலை உனக்காக திறந்திருக்கிறேன் சொல்லி அனுப்பிட்டாங்க. ஜெபம் பண்ணிட்டு போயிட்டோம். திடீர்னு என்னுடைய ஃபேஸ்புக் ப்ரொஃபைலை பார்த்துட்டு, நான் கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணது 8 வருடங்களுக்கு முன்னதாக, என்னுடைய ஃபேஸ்புக் ப்ரொஃபைலை பார்த்துட்டு வேறு ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனியில் ஒரு உயர் பதவிக்கு எனக்கு வாலண்டரியாக கால் வந்தது. சரின்னு சொல்லிட்டு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணால் உடனே வேலை சேங்ஷன் ஆச்சு. எவ்வளோ தெரியுமா சம்பளம்? 1 லாக் ரூபீ பெர் மந்த். நாங்கள் பண்ணிகிட்டு இருந்த பிஸ்னஸ் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதை ஒரு பெரிய கம்பெனி வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. டேக் ஓவர் பண்ணி அவங்க கொடுத்த காம்பன்சேஷன் பணத்தில் எங்களுடைய கடன்லாம் அடைக்க முடிஞ்சுது. அது மட்டும் இல்லை, இப்படி போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் நாங்கள் போயிட்டு ஒரு மாருதி கார் ஒன்று வாங்கிட்டோம். வந்து ஐயா கிட்ட வந்து இந்த கீயை கொடுத்து போன மாதம் ஜெபிச்சுட்டு போனோம். இது அத்தனை நடந்தது எத்தனை நாட்களில் அப்படின்னா 8 நாட்களில் ஆண்டவர் அற்புதம் செஞ்சார். இதுதான் நம்மளுடைய ஆண்டவர். ஐயாவுடைய வார்த்தையில வார்த்தையாக இருக்கிற தேவன் இருக்கிறாருங்கிறதா உண்மை. ஆண்டவர் ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே,
நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இயற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இப்பொழுது இந்த நாள் மங்கள வார்த்தைக்காக நாம் கடந்து செல்வோம். வாசிக்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகம் 16:6. நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற மங்கள வார்த்தை, நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரனுடைய இந்த வார்த்தை அவனுக்கும் ஆண்டவருக்கும் இடையே உள்ள ஒரு நெருக்கமான உறவை இந்த இடத்துல நமக்கு எடுத்து காட்டுகிறது. அவன் சொல்கிறான், நேர்த்தியான இடத்திலே எனக்கு பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. இன்னைக்கு பிறகு கர்த்தர் தீர்க்க தரிசனமாக சொல்றாரு, நேர்த்தியான இடத்துல தான் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பங்கு கொடுப்பார். ஆண்டவர் நேர்த்தியான இடத்துல உனக்கு பங்கு கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, சுதந்திரம் கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, வேலை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, அதில் ஒன்ன சிறப்பாக நடத்துவாராம். நேர்த்தியான இடத்துல பங்கு கிடைச்சது சிறப்பான சுதந்திரம், சிறப்பான செல்வங்கள் அதை நிமித்தம் உங்களுக்கு உண்டாம். அப்போ நேர்த்தியான இடத்துல பங்கு கிடைக்கும் பொழுது ஆண்டவர் சிறப்பாக உங்களுக்கு என்னென்ன செய்ய போகிறார், ஆண்டவர் சில சிறப்பானவைகளை இன்றைக்கு கொடுக்க விரும்புகிறார். முதல்ல எதை சிறப்பாக்குவார்னா, நல்ல பெயரையும் புகழையும் கீர்த்தியும் உங்களுக்கு சிறப்பாக தரப்போகிறாராம். அப்படின்னா சிறப்பான பெயரும் புகழும் ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஆமென். வாசிக்கலாம் உபாகமம் 26:19 வாசிப்போமா. நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும், புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே, நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு, நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும், பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்கிறார் என்றான். அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார். ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறாருன்னா, அவர் அப்பா, நீங்க பிள்ளைங்க. ஆமென். அப்பா பிள்ளைகளுக்கு என்ன செய்ய போறாராம், இந்த உலகத்துல உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கலும் உங்களை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி. சிறந்திருக்கும்படினா டாப்பர், புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் டாப்பான இடத்துல வைப்பாராம். சிறந்திருக்க ஆண்டவர் பண்ணுவாராம், புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்க செய்வார். ரெண்டாவது, ஞானத்திலும் ஐஸ்வர்யத்திலும் உங்களை சிறந்திருக்க செய்வார். 1 Kings 10:23-24 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது, வாசிப்போம். பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கலாம், ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாயிருந்தான். சாலமோனின் இருதயத்திலே தேவன் அருளின ஞானத்தை கேட்கிறதற்காக சகல தேசத்தாரும் அவன் முக தரிசனத்தை தேடினார்கள். சகல ராஜாக்களை பார்க்கலாம், ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாயிருந்தான். நேர்த்தியான இடத்திலே பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம் உனக்கு உண்டு என்று சொன்ன ஆண்டவர் நேர்த்தியான இடங்களிலே பங்கை கொடுத்து சிறப்பாக உங்களை வைக்கிறதுக்கு முதலாவது சொன்னார், புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கப்படுவேன். ரெண்டாவது சொல்லுகிறார், ஞானத்திலும் ஐஸ்வர்யத்திலும் உங்களை சிறந்திருக்க பண்ணுவேன் என்று சொன்னார். சாலமோன் அவன் காலங்களில் இருந்த எல்லா ராஜாக்களை பார்க்கிலும் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாயிருந்தான். அப்படின்னா டாப்பர், அதான் சொன்னேன் முதல்ல சொன்னது வந்து பெயர்ல புகழ்ல டாப்பர். இப்ப சொல்றாரு ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் அவன் தான் டாப்பர். அல்லேலூயா. ஞானத்தை குறித்து சொல்லும் பொழுது அவனுக்கு முன்னாலேயோ அவனுக்கு பின்னாலேயோ இப்படிப்பட்ட ஞானமான ராஜா ஒருவனும் இருந்ததும் இல்லை, இது இருக்க போவதும் இல்லை என்று அவனை குறித்து அவனை டாப்பா அந்த ஞானத்துல வச்சார். அதே போல ஐஸ்வர்யத்திலும் அவனை வச்சார். காரணம் என்ன? எல்லாத்துக்கும் காரணம் இருக்கும். அன்றைக்கு யோசுவாவுடைய கீர்த்தியை தேசமெங்கும் பர வச்சதுக்கு காரணம் என்னன்னா, யோசுவா ஆண்டவரை சார்ந்து ஆண்டவரை விட்டு பிரியாதிருந்தான். இப்போ சாலமோனுக்கு ஆண்டவர் இவ்வளவு ஞானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா, அவன் தனக்காக எதையும் கேட்கல,
தன் ஜனங்களுக்காக கேட்டான். அடுத்தவர்களுடைய நலனிலே அக்கறை. அவன் தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ணி நல்ல துதி ஸ்தோத்திர பலிகளை எல்லாம் ஆண்டவருக்கு செலுத்திட்டு வீட்டுக்கு வந்துட்டான். நடுராத்திரியில் ஆண்டவர் அவனை சந்திக்கிறார். ஆண்டவருடைய துதிகளின் மத்தியிலே பிரியப்பட்டு ஆண்டவர் அன்றைக்கு அந்த ஆலய பிரதிஷ்டை ஆராதனையிலே மயங்கி சாலமோன் இடத்துல, உங்களுக்கு தெரியும் அந்த ஆலய பிரதிஷ்டை நாளில் சாலமோன் ஒரு நீண்ட ஜெபம் பண்ணான், ஒரு பெரிய ஜெபம் பண்ணான், நல்ல ஆண்டவரை துதிச்சா மகிமைப்படுத்தினான், நல்ல காளைகள் எல்லாம் அடிச்சு நிறைய பலிகளை செலுத்தினான். என் அன்பு தேவனுடைய பிள்ளை, ஆண்டவர் மயங்கி வந்து இவ்வளவு சிறப்பாக செய்தானே, இவனுக்கு சிறப்பாக ஏதாவது நம்ம செய்யணும். ஆண்டவர் எப்பவுமே யாருக்கும் கடனாளியாக இருக்க மாட்டான், இவனுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு அவனை விசிட் பண்ண வரார். நைட்டு ஆண்டவர் கேட்டார், உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். சாலமோனே உனக்கு என்ன வேணாலும் கேளு, நான் தரேன் அப்படின்னார். இன்னைக்கு உங்களை பார்த்து அதான் கேட்குறாரு, என்ன வேணாலும் கேளுங்க தரேன். அப்போ சாலமோன் என்ன கேட்டிருக்கலாம், ஆண்டவரே எனக்கு நிறைய செல்வங்களை தாரும், ஐஸ்வர்யத்தை தாரும், ஒரு நாளும் நான் ஃபினான்சியலில் வீக்காகி போயிடக்கூடாது, விழுந்து போயிடக்கூடாது, எனக்கு அது வேணாம் இது வேணாம் ஒன்றும் கேட்கல. அவன் என்ன கேட்டான் தெரியுமா, ஆண்டவரே எங்கள் அப்பாவை மாதிரி எனக்கு அரசியல் அனுபவங்கள் ஒன்றுமே கிடையாது, நான் ஒரு சின்ன பையன், போக்கு வர வரையாத சிறு பையனா இருக்கிறேன், இவ்வளவு திரளான ஜனங்களை நியாயம் விசாரிப்பதற்கு எனக்கு ஞானத்தை தாரும், இந்த ஜனங்களுக்கு நியாயம் விசாரிக்க யாராலே கூட நான் இந்த சின்ன பையனால முடியுமா, முடியாது, எனவே இவங்களை விசாரிக்க ஞானத்தை தாரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஜனங்களுக்கு பிரயோஜனமா இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், எனவே எனக்காக ஒன்றும் கேட்கல, என் ஜனங்களுக்கு நான் ஒரு நாளும் கெடுதல் செய்துட்டேன், தவறான தீர்ப்பை சொல்லிட்டேன்னு ஒரு நாளும் இருக்கக்கூடாது. அடுத்தவர்களுக்காக ஆண்டவரிடத்துல கேட்டான், அதான் ரகசியம். ஆண்டவருக்கு பிடிச்சிருச்சு. ஆண்டவர் சொல்றாரு, நீ திரளான ஆஸ்தியையோ சம்பத்தையோ செல்வத்தையோ இல்லைன்னா உனக்கு எதையும் கேட்காம உன் ஜனங்களுக்காக நீ கேட்டபடியினாலே நீ கேட்ட ஞானத்தையும் கொடுத்து நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் நான் உனக்கு கொடுப்பேன். இந்த சீக்ரெட் எல்லாம் எதுக்கு எழுதி வச்சிருக்காரு தெரியுமா, நம்மவும் அப்படியே ஆண்டவரிடத்திலிருந்து ஞானமாக தான் கேட்கணும். நீ கேளாத ஐஸ்வர்யத்தை உனக்கு கேட்ட, நீ ஞானத்தை கேட்ட, எதுக்கு கேட்ட, உனக்காக அல்ல, உன் ஜனங்களுக்காக, உன் ஜனங்களுக்கு நல்லது செய்யணும்னு கேட்ட, நல்லது செய்யணும்னு கேட்டதுனால உனக்கு நான் நல்லது செய்ய விரும்புகிறேன், இதுதான் ரகசியம். ஆண்டவர் உங்களுக்கு நல்லது செய்யணும், நீங்கள் முதல்ல அடுத்தவங்களுக்கு நல்லது செய்ய பழகி கொள்ளுங்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அடுத்த நிமிஷத்தில் ஆண்டவர் சொன்னார், நீ கேட்ட ஞானத்தை மாத்திரமல்ல கேளாத ஐஸ்வர்யத்தையும் உனக்கு கொடுப்பேன். இன்னைக்கு ஆண்டவர் நைட்டு உங்கள்கிட்ட வந்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டால் என்ன சொல்லுங்க, ஆண்டவரே கொடுக்குறதே கொடுக்குறீங்க, அரசாங்கத்தில் ஒரு கவர்மெண்ட் ஜாபை போட்டு கொடுங்க, கொடுக்குறதே கொடுக்குறீங்க, இந்த துபாய் குபாய் இதெல்லாம், இந்த சவுதி இதெல்லாம் வேணாம், அங்கெல்லாம் ரொம்ப கஷ்டம், அங்கெல்லாம் போய் யாராலையும் வேலை செய்ய முடியாது, அப்படியே கஷ்டப்பட்டு வேலை செய்தால நான் ஒரு வீடு வாங்கினேன்னா அங்கே வாங்க முடியாது, அனுப்புனா ஒரேடியான அமெரிக்காவுக்கு அனுப்புங்க, இல்லைன்னா லண்டனுக்கு அனுப்பிடுங்க, இல்லை கனடாவுக்கு அனுப்புங்க, ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்புங்க, நியூசிலாந்துக்கு அனுப்புங்க, இந்த துபாய் கிபாய் இதை சிங்கப்பூர் மலேசியா அதெல்லாம் வேணாம் ஆண்டவரே அப்படின்னு தான் நம்ம கேட்போம். ஆமேன். ஆனால் அந்த சாலமோன் அன்னைக்கு அப்படி கேட்டிருந்தானா, ஆண்டவர் அவனுக்கு கேட்டதை மட்டும் கொடுத்துருப்பாரு, கேட்காததெல்லாம் கொடுத்துருக்க மாட்டார். தேவனுடைய ராஜ்யத்திற்கும் நீதிக்கும் ஏற்றதை மாத்திரம் தேடுங்கள், அப்பொழுது மீதி எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமேன். ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உனக்கு கலர் கலராக கொடுப்பாரு. அடுத்தவங்களுக்காக கேளுங்க. யோபு தன் சிநேகிதனுக்காக ஜபிக்கும் பொழுது யோபுனுடைய சிறையிருப்பு திரும்பிச்சான். உங்க சிறையிருப்பு திரும்பினா நீங்க உங்க சிறையிருப்பை பத்தியே பேசாதீங்க, உங்களை சுத்தி உள்ள நாலு பேருக்கு என்னென்ன கஷ்டப்படுறாங்களோ அதை மட்டும் சொல்லி அவங்களுக்காக ஜெபம் பண்ணி பாருங்க, உன் சிறையிருப்பு ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொரு சம்பவத்திலும் சில படிப்பினைகளை வைத்திருக்கிறார். இவனுக்கு கேட்காத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து, கடற்கரை மணலத்தனையான ஞானத்தை கொடுத்து, அவன் காலங்களில் அப்படி ஒரு ஞானமும் ஐஸ்வர்யமும் யாருக்கும் இல்லாத அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்தான். உன் காலங்களில் கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்கும்படி சாலமோனை போல உங்களை தாழ்த்தின ஆண்டவரே, போக்குவரவு அறியாத சின்ன பிள்ளை, எனக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் தான் எனக்கு சொல்லிக் கொடுக்கணும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவரிடத்தில் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா அவர் சொல்லி கொடுக்குற விதம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஆமேன். அடுத்தவர்களுக்காக கண்ணீரோடு ஜபிக்கும் பொழுதே கர்த்தர் உன்னுடைய தேவைகளை சந்திப்பார், உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், உன்னுடைய பிள்ளைகளுக்கு தேவையான காரியங்களை அந்தந்த நேரத்தில் கரெக்டாக பெர்ஃபெக்டாக செய்வார். ஆண்டவர் விரும்புகிறபடி நீ அடுத்தவர்களுக்கு ஆசீர்வாதமாயிருது. அடுத்த தீர்மானம், முதல்ல ஆண்டவரை விட்டு நீ பிரியவே கூடாது, ரெண்டாவது
அடுத்தவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். மூணாவது சிறப்பான வெற்றியுள்ள வாழ்க்கை, ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை, வெற்றியுள்ள வாழ்க்கை. தேவனுடைய பிள்ளைகள் வாங்கணும். உன்னுடைய வாழ்க்கை ஒரு நாள் தோல்வியில முடியக்கூடாது, வெற்றியில முடியும்படி. கொலோசேயரின் புஸ்தகம் 2:14-15 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது, வாசிப்போம். நமக்கு எதிரடையாக கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து, கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து, அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து, சிலுவையின் மேல் ஆணியடித்து, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிறப்பான வெற்றியை தான் தேவனுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் உங்களுக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்து எல்லாவற்றையும் குலைத்து, அதை நடுவிலே இராதபடிக்கு எடுத்து, சிலுவையின் மேல் ஆணியடித்து, துறைத்தரங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கை ஜெயத்தோடு முடிய வேண்டும், வெற்றியோடு முடிய வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் தோற்று போகக்கூடாது. படிப்பில் ஆனாலும் சரி, ஊழியத்திலையும் சரி, தொழிலையும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, எங்கேயும் தோற்று போகக்கூடாது. நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். தோற்று போனவன் பிசாசானவன். நீங்கள் தோத்துட்டீங்கன்னா பிசாசுடைய பிள்ளைன்னு சொல்லிடுவாங்க, முத்திரை குத்திடுவாங்க. தேவனுடைய பிள்ளைகள் ஜெயிக்க பிறந்தவர்கள். ஜெகோவா நிசி என்பது அவருடைய நாமங்களில் ஒன்று. நீங்கள் எல்லாரும் ஜெகோவா நிசியுடைய பிள்ளைகள். இன்னைக்கு பிறகு எதிலெல்லாம் தோல்வி அடைஞ்சிங்களோ அதிலெல்லாம் வெற்றி அடைய போகிறீங்க. ஹல்லேலூயா. ஆமாம், உங்களுக்கு விரோதமாய் போடப்பட்ட கையெழுத்துக்கள், உங்களுக்கு விரோதமாக போடப்பட்ட தந்திரமான காரியங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் சிலுவையின் மேலே ஆணி அடித்தாச்சு. ஹல்லேலூயா. அவைகளின் மேல் உனக்கு வெற்றி. உன்மேல் போடப்பட்ட வழக்குகளின் மேல் உனக்கு ஒரு சிறப்பான வெற்றி. உன்மேல போடப்பட்ட பழிகளின் மேல உனக்கு ஒரு சிறப்பான வெற்றி. துறைத்தரங்களையும் அதிகாரங்களையும் உரிந்தறிந்து ஆண்டவர் மகிமையாய் வெற்றி சிறந்தது போல, அந்த யெகோவா நிசி உங்கூட இருந்தா உன்னுடைய கோர்ட்டு கேஸ்ல எல்லாம் உனக்கு வெற்றி கிடைக்கும். ஒருவேளை கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சுக்கிட்டு எனக்கு வெற்றி கிடைக்கல, இன்னைக்கு வரைக்கும் எனக்கு நீதி கிடைக்கல, நியாயம் கிடைக்கலன்னு இருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்க வழக்கை எல்லாம் ஏசப்பாட்ட ஒப்படைச்சிருங்க. ஹல்லேலூயா. அவர் சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்தவர். முடிக்க முடியாம வச்சு நீங்க திணற அத்தனை காரியங்களையும் ஆண்டவர் முடிச்சு தருவார். உங்க கோர்ட்டு கேஸுகளுக்கு முடிவு, உங்களுடைய அரியர்ஸுக்கு எல்லாத்துக்கும் முடிவு. ஒருவேளை இருக்கலாம், 4 அரியர் வச்சிருக்கிறேன், 10 அரியர் வச்சிருக்கிறேன், 15 அரியர் வச்சிருக்கிறேன். கவலையே படாத, ஒரே டேக்கில் உன்னுடைய 20 அரியரை கூட கிளியர் பண்ணாண்டு ஒரு தான் விஷயவா. எத்தனையோ பிள்ளைகளை தாய் தகப்பன்மார்கள் அழைச்சிட்டு வருவாங்க, ஐயா இவன் எப்படியும் பிஇ முடிக்க மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டான், அதனால எழுதவே மாட்டேன்றான். நான் அந்த தம்பிங்களை பார்த்து சொல்லேன், தம்பி உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தோட போ. இந்த முறை உண்மையாகவே நீ கொஞ்ச நாளாவது, ஒரு 15 நாள் தான் இருக்கு, 15 நாளும் படிச்சுட்டு உனக்கு தெரிஞ்சதை போய் எழுது, உனக்கு வெற்றியை கொடுப்பேன். நீ சோம்பேறியா மட்டும் இருக்கக்கூடாது, நீ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணு. நீ எழுத வேண்டியது உன் வேலை, வெற்றியை கொடுக்க வேண்டியது என் வேலை. வேதம் சொல்லுகிறது, குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும், ஜெயமோ கர்த்தரால் வரும். மூன்றாவது உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற படிப்பினை ஆயத்தம். ஆயத்தம் இல்லாமல் இருக்கக்கூடாது. முதலாவது ஆண்டவரை விட்டு பிரியவே கூடாது நீங்க. ரெண்டாவது ஆண்டவர் சொன்னால், மற்றவங்களுக்காக நீங்க எப்பவுமே அடுத்தவங்களுடைய நலனுக்காக ஆண்டவரிடத்துல மன்றாடணும். மூணாவது ஆண்டவர்களுக்கு சொல்றது, எல்லாத்துக்கும் ஆயத்தம் தேவை. எதுக்கு எடுத்தேன் கவுத்தேன் அப்படின்னு போய் சும்மா நிக்க கூடாது. ஒரு இன்டர்வியூவா அன்னைக்கு நீங்க உண்மையா உட்கார்ந்து ஆயத்தப்படணும். குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தப்படுத்தினாதான் ஜெயம் கர்த்தரால் கொடுக்கப்படும். நீங்க நைட்டெல்லாம் நல்லா குரட்டை விட்டு தூங்கிட்டு, இல்லைன்னாச்சுன்னா தேவையில்லாததெல்லாம் டிவியில உட்காந்து பார்த்துட்டு, காலையில எழும்பி நல்ல ஒரு கண்ணை மூடிட்டு நல்ல ஒரு உருக்கமான ஜெபம், ஆண்டவரே எப்படியாவது இந்த எக்ஸாம்ல என்ன பாஸ் பண்ணி விடுங்கன்னா முட்டை தான் கிடைக்கும். அந்த நேரத்தில் உன் ஜெபம் கேட்கப்பட மாட்டார். ஏன்னா ஆயத்தம் இல்லை. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படுத்தின, நீ அந்த எக்ஸாமுக்கு உன்னை ஆயத்தப்படுத்தணும். நீ போற இன்றைக்கு நீ ஆயத்தமாகணும். உன்னிடத்துல ஒரு அசட்டு தைரியம் இருக்கக்கூடாது. ஆயத்தம் ரொம்ப முக்கியம். உன்னுடைய உழைப்பு ரொம்ப முக்கியம். உழைப்பு இல்லாம வெறும் ஜெபத்தை வச்சுட்டு நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லவே கூடாது. உன்னுடைய உழைப்பு ரொம்ப முக்கியம். அப்போஸ்தலனாய் பவுல் சொல்லுகிறான், நான் ஒருவருக்கும் பாரமாயிராதபடி, ஒருவரிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாதபடி,
வருத்தத்தோடும் பிரயாசத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றான். இரவும் பகலும் அந்த வார்த்தை அதுல இருக்கு. இரவும் பகலும் வருத்தத்தோடும் பிரயாசத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டான். ஸோ அந்த ஆயத்தம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஒரு எந்த வேலை செய்தாலும் அதுக்காக நீங்க ஆயத்தப்படணும், அதுக்காக கடினமா உழைக்கணும். அது எந்த ஊழியமா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, தொழிலா இருந்தாலும் சரி. சிலர் வேலை செய்யறது வரைக்கும் நல்லா கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க. முதலாளி ஆயாச்சுன்னா நிறைய பேர் சோம்பேறி ஆயிடுவாங்க. ஆமா, முதலாளி ஆயாச்சுன்னா சோம்பேறி ஆயிட்டீங்கன்னா உங்க பிசினஸ்ல தரித்திரம் தான் இருக்கும். நீதிமொழிகள்ல பார்க்கும்போது ஒரு மனுஷனுடைய வயலை பார்த்த உடனே அவங்க முதலாளியை பத்தி எடை போட்டுடலான்னு ஒரு வசனம் இருக்கு. அதுல என்ன எழுதியிருக்குன்னா, ஒரு வயல் நல்லா செழிப்பா இருக்குதுன்னா இவன் கடினமான உழைப்பாளி, நல்ல உற்சாகமான உழைக்கிறவன் சொல்லிடலாமா. ஆனா அதே இது புல்லு பிடிச்சி அழிஞ்சு போய் கிடக்குன்னா இவன் சோம்பேறி அப்படின்றது கண்டுபிடிச்சிடலாமா. இந்த இடத்துக்கு சொந்தக்காரன் ஒரு சோம்பேறி. அவன் இடத்த வச்சே அவனை இடம் போட்டுடலாமா, அவன் சோம்பேறியா இல்ல கடின உழைப்பாளியா? கடினமா உழைக்கிறவங்களா இருக்கணும். ஆமா, ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. டைமை நீங்க பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். உங்களுடைய காலத்தை வீண் பண்ணிடக்கூடாது. அப்பொழுது உங்களுடைய காரியங்கள் உங்களுக்கு வாய்க்கும், உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்களுடைய ஜெயம் அதுல தான் இருக்கு. உன்னுடைய ஆயத்தம், உன்னுடைய உழைப்புல தான் உன்னுடைய வெற்றி. உழைச்சாதான் ஆண்டவர் அதனுடைய பலனை கொடுப்பார். பவுல் நடனும், அப்பல்லோ நீர் பாய்க்கணும், ஆண்டவர் விளைய செய்வார். இந்த காரியங்களை நீங்கள் மனதில் எடுத்துக்கொண்டு இந்த மூன்று ஆலோசனைகளை உங்க வாழ்க்கையில அப்பிரயோசப்படுத்துங்க. நீங்க தான் சிறப்பானவங்க. நீங்க இருக்கிற இடத்துல நீங்க தான் டாப்பர். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள். உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். இப்பொழுதும் நாம் யாவரும் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை அருமையாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பான நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த நல்ல மனமகிழ்ச்சியின் வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் எனக்காக யார் வழக்காடுவார்கள், எனக்காக யார் யுத்தம் செய்வார்கள், எனக்காக யார் பரிந்து பேசுவார்கள், என் சைடில் யாருமே இல்லையே, தட்டி கேட்க யாரும் இல்லாததுனால எல்லாரும் என்னை விழுங்க பார்க்கிறார்களே என்று சொல்லி அநேக பிள்ளைகள் மனம் கசந்து அழுது கொண்டிருக்கிறதை ஆண்டவர் பார்க்கிறேன். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு உடைய பாதப்படியில் விழுந்து நான் செபிக்கிறேன். யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்து கொள்ளுவேன் என்று சொன்னவரே, என் அன்பு பிள்ளைகளுக்காக நீ இந்த நேரத்தில் இறங்கி வார். யார் யார் இவர்களை விழுங்க பார்க்கிறார்களோ அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் எழுந்தருளி நிற்பீராக. யார் யார் இவர்கள் கீழே விழுந்தா கை கொட்டி சிரிக்கலான்னு நின்று கொண்டிருக்கிறார்களோ அவர்களை ஒரு விசை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். என் பிள்ளைகளுக்கு நீர் இன்றைக்கு விடுதலையின் நாயகனாக, அற்புதங்களை செய்கிற தேவனாக, அதிசயங்களை நடப்பிக்கிற தேவனாக, என் பிள்ளைகளுக்காக வழக்காடு யுத்தம் செய்து யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாக நீர் இறங்கி வந்திருக்கிறபடியினால் உமக்கு நன்றி. எந்தெந்த காரியங்களை குறித்து என் பிள்ளைகள் கலங்கி கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை நடப்பியும். என் பிள்ளைகளுடைய செல்வங்களை யார் யார் பிடுங்கி வைத்து கொண்டு கொடுக்காமல் இருக்கிறார்களோ அவர்களை சந்தித்து அவர்களிடத்திலிருந்து அதை மீட்டெடுத்து நீர் கொடுப்பீராக. இழந்து போனதை தேடவும் மீட்டு கொடுக்கவும் இந்த பூமியிலே வந்தேன் என்று சொன்ன தெய்வம், இவர்கள் இழந்து போன செல்வங்கள், உடைமைகள், சொத்துக்கள், பெயர், புகழ் அத்தனையும் இவர்களுக்கு வாங்கி தருவீராக. இவர்கள் இழந்து போன அபிஷேகம் மறுபடியும் இவர்களுக்கு நீர் கொடுப்பீராக. ஆண்டவருடைய பெரிய தயை இவர்கள் மேலே தங்கியிருப்பதாக. வியாதியோடு கண்ணீரோடு விழுந்து கிடக்கிற என் பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து, எனக்கு விருப்பம் உண்டு மகனே மகளே நீ சுகமாகு என்று உம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கும். மரண கட்டுகளிலிருந்து என் பிள்ளைகளை நீர் விடுதலையாக்குகிறதற்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றி பலிகளையும் காணிக்கையாய் சமர்ப்பிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் ஓடி அதிலே சுகமாய் தங்கியிருப்பான் என்று சொன்னீரே. இயேசு என்கிற பலத்த துருகத்திற்குள்ளே ஓடி இவர்கள் சுகமாக, பாதுகாப்பாக, பத்திரமாக, ஆரோக்கியமாக, தீர்க்காயுசோடு தங்கியிருக்கட்டும். சொந்த வீடு இல்லையே என்று கதறுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொந்தமான ஒரு வீட்டை கட்டித்தாரும். வியாபார ஸ்தலம் வாடகை இடத்துல இருக்கிறதே என்று அழுகிற பிள்ளைகளுக்கு சொந்த இடத்துல வியாபாரம் பண்ணுகிற கிருபையை இவர்களுக்கு தாரும். குடும்பத்தில் பிள்ளைகள் இன்னும் மனம் திரும்பலை, பிள்ளைகளுடைய லைஃப் செட்டில் ஆகலைன்னு அழுகிற பெற்றோருடைய கண்ணீரின் ஜபத்தை கேட்டு பிள்ளைகளுக்கு மனம் திரும்புதலையும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பிரகாசமாய் மாற்றி கொடுத்து இவர்களை கனம் பண்ணும். நிறைஞ்ச மனசில் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 இந்த எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 14 ராமலிங்க நகர், ஓஎம்ஆர் ரோடு, எஸ்ஆர்பி டூல்ஸ் அருகில், கொட்டிவாக்கம், சென்னை 41. இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.